Hallelujah. Hallelujah. Really, you must be found in God's presence with a grateful heart and also with a joyful face. உண்மையாகவே தேவனுடைய பிரசன்னத்தில் நன்றி உள்ள இருதயம் மாத்திரமல்ல ஒரு புன்னகை உள்ள முகத்தோடு நாம் அமர்ந்திருக்க வேண்டும். Hallelujah. Hallelujah. I would like to give you some of the quotes on gratitude. நன்றி என்று சொல்லக்கூடிய வார்த்தையிலிருந்து சில வாக்கியங்களை உங்களுக்கு சொல்ல விரும்புகிறேன். Gratitude is the seasoning of all seasons. எல்லா காலநிலைகளுக்கும் ஏற்ற ஒரு பதம் தான் இந்த நன்றி உள்ள இருதயம் அல்லது நன்றி உள்ள ஒரு உணர்வு. And secondly, gratitude is a sign or a symbol of noble souls. ஒரு நல்ல மேலான ஒரு ஆத்மா அல்லது ஒரு இருதயம் என்று சொல்லக்கூடும் என்று சொன்னால் அவர்கள் நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடு இருப்பார்கள். And gratitude to God makes even a temporary blessing a taste of heaven. ஒரு தற்காலிகமான ஆசீர்வாதமா இருந்தாலும் நன்றி உள்ள இருதயத்தோடு நாம் இருக்கும்போது அதை பரலோகத்தை ருசி பார்ப்பது போல நம்மால் ருசி பார்க்க முடியும். How many of you believe that all that we are comes from God? நம்மிடத்தில் இருக்கிறது எல்லாமே தேவனிடத்திலிருந்து நமக்கு வருகிறது என்று சொல்லி எத்தனை பேர் விசுவாசிக்கிறீர்கள்? So we need to be thankful and grateful to him. ஆகையினாலே நாம் அவருக்கு நன்றியோடு எப்பொழுதும் இருக்க வேண்டும். If men thank God for the good things, they would not have time to complain about the bad things. இப்போ மனிதர்கள் தேவன் தங்களுடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து ஸ்தோத்தரிக்க தொடங்குவார்கள் என்று சொன்னால் அப்பொழுது வாழ்வில் இருக்கிற குறைகளை குறித்து முறுமுறுக்கவோ அல்லது குறை சொல்லவோ அவளுக்கு நேரம் இருக்காது. And thanksgiving invites God to bestow a second benefit, the next benefit. நாம் ஒரு நன்மை தேவன் தரும்போது அதற்கு நாம் நன்றி செலுத்த தொடங்கும் போது அது இரண்டாவது ஆசீர்வாதத்தை தேவனிடத்திலிருந்து நாம் பெற்றுக்கொள்வதற்கு வழியாக மாறுகிறது. Dear sister, we need to spend as much time in thanking God for his benefits as we do in asking for them. எத்தனை நன்மைகளுக்கு நாம் தேவனிடத்தில் கேட்க நேரம் செலவு செய்கிறோமோ அதே போலவே அந்த பெற்றுக்கொண்ட நன்மைகளுக்காக தேவனை ஸ்தோத்தரிக்கவும் நாம் நேரம் செலவு செய்ய கற்றுக்கொள்ள வேண்டும். Hallelujah. Hallelujah. Once again invite you all for the sisters thanksgiving meeting 2015. மீண்டுமாக இந்த 2015 ஆண்டு இந்த சகோதரிகள் ஸ்தோத்திர கூட்டத்திற்கு உங்களை வரவேற்கிறது நான் மகிழ்ச்சி அடைகிறேன். Praise God for all his manifold blessings bestowed upon us throughout this year. இந்த ஆண்டு முழுவதும் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எண்ணிமுடியாத அற்புதங்களுக்காகவும் அதிசயங்களுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். We need to thank God for divine guidance and benign providence. அங்கே தேவன் இந்த ஆண்டு முழுவதும் நமக்கு தந்த தெய்வீக வழிநடத்தலுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். We must have an attitude of gratitude for the past dealings and the present leadings and the future plans of God. கடந்த நாட்கள்ல தேவன் கொடுத்த சுகத்திற்காகவும் இப்பொழுது தேவன் நம்மை வழிநடத்துகிற விதத்திற்காகவும் வருங்காலத்தில் தேவன் நமக்கு கொடுக்க போகிற திட்டங்களுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். If you really have an attitude of gratitude for the past mercies, then God will give you the fortitude to face the future challenges. கடந்து நாட்களிலே தேவன் நமக்கு கொடுத்த கிருபைகளை நினைத்து நாம் ஸ்தோத்தரிக்க கூடிய பழக்கத்தை உடையவர்களாக இருப்போம் என்று சொன்னால் அப்பொழுது வருங்காலத்திலே நாம் சந்திக்க வேண்டிய சவால்களை மேற்கொள்ள தேவன் நமக்கு பலன் தந்து நம்மை நடத்துவார். How many of you are really happy as sisters have come into God's house to give thanks? சகோதரிகளாய் ஒன்று கூடி தேவனுடைய ஆலயத்தில் வந்து அமர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்துவதை நினைத்து எத்தனை பேர் சந்தோஷப்படுகிறீர்கள்? Hallelujah. Dear sisters, how marvelous are the works of God in our lives. தேவன் நம்முடைய வாழ்க்கையில தேவன் செய்கிற கிரியைகள் எவ்வளவு அதிசயமானவைகளா இருக்கிறது. How fabulous are the wonders of God in our lives. அவர் நம்முடைய வாழ்க்கையில செய்கிற அற்புதங்கள் எவ்வளவு அதிசயமா இருக்கிறது. How miraculous are the ways of God in our lives. நம்முடைய வாழ்க்கையில தேவன் நம்மை வழிநடத்துகிற விதங்கள் எவ்வளவு ஆச்சரியமா இருக்கிறது. In the year 2015, I mean from January till now, in the 2015 aanda adavadhu January maadham thodangi innal varaikkum, God had been a warrior in battles. Nammudaiya yuddhangalile devan ange por seigira veeraraai kaanapattar. He had been our carrier in toils. He literally carried us. Nammudaiya belavinamaana alladhu nammudaiya prachaniyaana nerangalai nammai sumandhu sendravarai avar kaanapattar. A victor in wars. Nammudaiya yuddhangalile avar namakku jayam kodukkiravarai irundar. Conqueror in chaos.
நம்முடைய மோசமான சூழ்நிலைகளை நாம் மேற்கொள்ள தேவன் பலனை கொடுத்தார். கேர் டேக்கர் இன் கலாமிட்டிஸ். நம்முடைய சீற்றங்களிலே எத்தனையோ நாச மோசங்களிலே நம்மை பாதுகாத்தவராய் காணப்பட்டார். பர்டன் பேரர் இன் அவர் டிஸ்ட்ரஸஸ். நம்முடைய சோர்வான நிலைகளிலே நம்முடைய பாரங்களை சுமந்தவராய் அவர் காணப்பட்டார். ஹி வாஸ் அவர் கம்ஃபர்டர் இன் சோரோஸ். நம்முடைய துக்கங்களை நம்மை தேற்றினவராய் காணப்பட்டார். அண்ட் ஹி வாஸ் அவர் கவுன்சிலர் அட் கிராஸ் ரோட்ஸ். நமக்கு வழி தெரியாமல் திகைத்து போன சூழ்நிலையிலே வழி இதுவே என்று சொல்லி நமக்கு ஆலோசனை தந்தவராய் இருந்தார். Supplier in lacks. நம்முடைய குறைவுகளிலே நமக்கு பராமரித்தவராய் காணப்பட்டார். Supporter in loneliness. நம்ம தனிமையாய் விடப்பட்ட சூழ்நிலையிலே நம்மை தேற்றுகிறவராய் நம்மோடு துணை நின்றவராய் இருந்தார். Succorer in weakness. நம்முடைய பலவீனமான நேரங்களில் நம்மை உற்சாகப்படுத்தினவராய் இருந்தார். Sustainer in weariness. நாம் சோர்ந்து போன நேரங்களிலே நம்மை சுமந்து சென்றவராய் காணப்பட்டார். Healer in sickness. நம்முடைய வியாதியான நேரங்களில் நமக்கு வியாதியை சுகப்படுத்தினார். Leader in darkness. இருள் சூழ்ந்த நிலையிலே நமக்கு முன் சென்று நடத்துகிறவராய் காணப்பட்டார். Deliverer in distress. நம்முடைய சோர்வான நேரங்களில் நமக்கு விடுதலை கொடுத்தார். Keeper in danger. எல்லா ஆபத்துக்கும் நம்மை விலக்கி பாதுகாத்தார். Preserver in peril. நம்முடைய சோர்வுகளுக்கு நேராய் நம்மை பராமரித்து பாதுகாத்தார். And restorer in all our losses. எல்லா நம்முடைய இழப்புகளின் நிமித்தமும் அதை மீண்டும் நாம் பெற்றுக்கொள்ளுகிற விதமாய் தேவன் கிரியை செய்தார். Reviver in death. மரண சூழ்நிலையா இருந்தாலும் நம்மை உயிர்ப்பிக்கிறவராய் காணப்பட்டார். And redeemer in our lifetime. Hallelujah. நம்முடைய வாழ்நாள் முழுவதும் நம்மை மீட்கிற மீட்பராய் அவர் இருக்கிறார். The list goes on like that. இப்படி அடுக்கிக் கொண்டே போகலாம். He was a source of encouragement at times of disappointment. நாம் மிகவும் ஏமாற்றமான சூழ்நிலை இருக்கும்போது நம்மை உற்சாகப்படுத்தினவராய் அவர் காணப்பட்டார். So let us be seated in God's presence with a thankful heart and a grateful spirit. ஆகையினாலே தேவனுடைய பிரசன்னத்திலே நன்றி உள்ள ஒரு இருதயத்தோடும் நன்றி உள்ள ஒரு ஆவியோடும் நாம் இங்கே அமர்ந்திருக்க வேண்டும். I would like to share the testimony of Henry Smith. ஹென்றி ஸ்மித் என்று சொல்லக்கூடிய ஒரு நபருடைய சாட்சியை நான் பகிர்ந்து கொள்ள விரும்புகிறேன். You have heard some people say you wouldn't be able to thank God if you go through the problems I go through. ஒரு சிலர் இப்படி சொல்வதை நான் கேட்டிருக்கிறேன். நான் போற பிரச்சனையில மட்டும் நீங்க போனீங்கன்னு வச்சுக்கோங்களேன், ஆண்டவருக்கு நன்றி சொல்லணும்னு நீங்க சொல்லவே மாட்டீங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. Well, I would like you to hear the testimony of Henry Smith, the man who wrote the worship song. Give thanks with a grateful heart. இப்படி சொல்லுகிறவர்கள் இந்த உதாரணத்தை கொஞ்சம் கவனித்து கேளுங்கள். இந்த ஹென்றி ஸ்மித் என்று சொல்லுகிறவர் யார் என்று சொன்னால், கிவ் தேங்க்ஸ் வித் கிரேட்ஃபுல் ஹார்ட், நன்றி உள்ள நிறைவுடன் என்று சொல்லக்கூடிய அந்த பல்லவியை எழுதினவர் இவர். Despite a degenerative eye disease, அவருக்கு சுகப்படுத்த முடியாத ஒரு கண் வியாதி இருந்த போதிலும், he made it through college and even seminary. அவர் படித்து கல்லூரியிலே படித்து அங்கே கருத்தரங்கு வரைக்கும் அவர் நிலைக்கு வந்து சேர்ந்தார். But soon he was legally declared as blind. ஆனால் சீக்கிரத்திலே அவர் பார்வையற்றவராய் காணப்பட்டார். Unable to get a pastorate or any term of employment. கல்லூரியில படித்த போதிலும் அவர் எந்த ஒரு போதகர் பட்டத்தை பெற்றுக்கொள்ள முடியவில்லை, அல்லது எந்த ஒரு தொடர்ச்சியான வேலையை அவரால் செய்ய முடியவில்லை. He went back home and worked at very odd jobs. ஆகையினாலே தன்னுடைய வீட்டுக்கு அவர் திரும்பி சென்று கிடைக்கிற வேலைகள் எல்லாம் செய்து கொண்டார். What did the future hold for Henry Smith? Nothing at all. இந்த ஹென்றி ஸ்மித் அவருடைய எதிர்கால வாழ்க்கை என்னவா இருந்தது? ஒன்றும் இல்லை. But still he says, I remember being extremely thankful. ஆனால் இந்த சூழ்நிலையிலும் நான் மிகவும் நன்றி உள்ளவனாய் காணப்பட்டேன் என்று அவர் சொல்லுகிறார். One day in my church, my pastor quoted the verse found in 2 Corinthians 8:9. 2 கொரிந்தியர் 8 அதிகாரம் 9 வசனத்தில் இருக்கிற வசனத்தை என் போதகர் சபையிலே சொல்லும்போது நான் மிகவும் தேவனுக்கு நன்றி உள்ளவனாய் காணப்பட்டேன் என்று சொன்னார். Christ, though he was rich, became poor for our sakes that we might become rich through his poverty. நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து கிருபையை அறிந்திருக்கிறீர்களே, அவர் ஐஸ்வர்யவானா இருந்தும் நீங்கள் அவருடைய தரித்திரத்தினாலே ஐஸ்வர்யவான்கள் ஆக்கும்படிக்கு உங்கள் நிமித்தம் தரித்திரரானாரே. So he added these lines to the song, give thanks with a grateful heart. ஆகையினால் தான் அந்த பாடல் அவர் இப்படியாக எழுதியிருக்கிறார், நன்றி உள்ளம் நிறைவுடன். He wrote it when he became blind. அந்த பாடலை அவர் எழுதும்போது அவர் கண் பார்வையற்றவராய் காணப்பட்டார். Can a blind man say give thanks unto the Lord? ஒரு கண் பார்வையற்ற ஒரு நபர் நன்றி உள்ளம் நிறைவுடன் தேவனுக்கு என்று சொல்லி பாட முடியுமா? Today Henry runs a recording studio and plays bass for his church to worship him. இப்பொழுது அவர் ஒரு ஒலிப்பதிவு செய்கிற ஒரு அரங்கத்தை வைத்திருக்கிறார். அது மாத்திரமல்ல, அவருடைய சபையிலே அங்கே கிட்டார் வாசிக்கிறவராய் காணப்படுகிறார். Somebody asked him about his blindness. ஒருவர் அவரிடத்தில் வந்து உங்களுடைய குருட்டு தன்மையை குறித்து சொல்லுங்கள் என்று கேட்டபோது, he said an effective statement. He said, அவர் சொன்னாராம்,
It slows me down, but it can never stop me. The blindness slows me down, but it can never stop me. என்னுடைய பார்வையின்மை என்னுடைய வேகத்தை ஒருவேளை தடுக்கலாம், குறைவுபடுத்தலாம், ஆனால் என்னை நிறுத்த போவதில்லை என்று சொன்னார். How about the song to God be the glory? Great things he had done. தேவனுக்கு மகிமை, அவர் பெரிய காரியங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறார் என்று சொல்லக்கூடிய பாடலை குறித்துதான காரியம் என்ன? This hymn was written by Fanny Crosby, the blind woman. Fanny Crosby என்று சொல்லக்கூடிய ஒரு கண் பார்வையற்ற சகோதரியினால் எழுதப்பட்ட பாடல் அது. Even in Gaither series you would have seen a blind pianist. அங்க கேதர் அவர்களுடைய அந்த சிடியை பார்ப்பில் என்று சொன்னால் கூட கண் பார்வையற்றவர்கள் எப்படி பியானோ வாசிக்கிறார்கள் என்று சொல்லி பார்க்கலாம். He has composed so many songs and he has even sung about thanksgiving. எத்தனையோ பாடல்களை அவர்கள் இயற்றி இருக்கிறார்கள். அது மாத்திரமல்ல, நன்றியை குறித்து, நன்றி ஸ்தோத்திரத்தை குறித்து நிறைய பாடல்களை பாடியும் இருக்கிறார்கள். Dear sister, it is easy to thank God for the roses, but hard to thank God for the thorns. நம்முடைய வாழ்க்கையில காணப்படுகிற ரோஜாக்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது மிக எளிது, ஆனால் அந்த ரோஜாக்களில் இருக்க முற்களுக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது மிக கடினம். It is easy to thank God for the sunshine, but hard to thank God for the rain. ஒருவேளை சூரியன் அடித்தால் தேவனுக்கு ஸ்தோத்திரம் சொல்லலாம், ஆனால் மழையின் மத்தியிலும் ஸ்தோத்தரிப்பது சற்று கடினமே. It is easy to thank God for the light, but hard for the night. ஒரு வெளிச்சத்துக்காக தேவனுக்கு நன்றி செலுத்துவது எளிது, ஆனால் இருளை நினைக்கும் போது தேவனுக்கு நன்றி செலுத்துவது கடினம். You can thank God for the glorious moments in your life, but what about the gloomy moments? Can you thank God? உங்களுடைய வாழ்க்கையில மகிமை நிறைந்த ஒரு சம்பவத்திற்காக நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்கலாம், ஆனால் இருள் நிறைந்த சூழ்நிலை போல இருக்கிற சம்பவத்திற்காக தேவனை ஸ்தோத்தரிக்க முடியுமா? Easy to thank God for the rest, but very difficult to thank God for the test. நம்முடைய வாழ்க்கையில தேவன் கொடுக்கிற இறைப்பாடுகளை நினைத்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமானால், நம்முடைய வாழ்க்கையில சந்திக்கிற பரீட்சைகளை நினைத்து தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியுமா? And very easily we thank God for the answered prayers, but for the delayed answers are we thanking God? தேவ நமக்கு நம்முடைய ஜெபங்களுக்கு கொடுத்த பதிலுக்காக நாம் எளிதிலே நன்றி செலுத்தி விடுகிறோம், ஆனால் தாமதிக்கப்பட்ட பதில்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த முடியுமா? But dear sister, we need to have a mature approach to thanksgiving. ஆனால் இந்த நன்றி செலுத்தக்கூடிய உணர்வுக்கு நேராய் ஒரு முதிர்ந்த ஒரு அனுபவத்தை நாம் காண்பிக்க வேண்டும். Somebody said it is better to take things with gratitude than to take things for granted. இது எனக்கு கிடைத்தாக வேண்டும், இது என்னுடைய உரிமை என்று சொல்லி ஒரு பொருளை, ஒரு காரியத்தை நாம் ஏற்றுக்கொள்வதை விட நன்றி உள்ள இருதயத்தோடு அதை நாம் பெற்றுக்கொள்வது மிக நல்லது என்று ஒருவர் சொன்னார். The topic of my message is, என்னுடைய செய்தியின் தலைப்பு என்னவென்றால், live to give thanks. நன்றி செலுத்துவதற்காக ஜீவியுங்கள். First Chronicles, let us turn our Bibles to First Chronicles chapter 29 verse 13. 1 29th அதிகாரம் 13 வசனத்திற்கு நேராய் வேதாகமத்தை திருப்பி கொள்ளுங்கள். First Chronicles 29:13. 1 29:13. Now therefore our God, we thank thee and praise thy glorious name. And even in that invitation card we gave you, we printed this verse for you. இப்பொழுதும் எங்கள் தேவனே, நாங்கள் உமக்கு ஸ்தோத்திரம் செலுத்தி உமது மகிமையுள்ள நாமத்தை துதிக்கிறோம். உங்களுக்கு கொடுத்த அந்த அழைப்புதலிலும் கூட இந்த வசனத்தை நாங்கள் அச்சிட்டிருந்தோம். And we have even printed pause and praise. இன்னொரு வாக்கியத்தையும் எழுதியிருந்தோம், நிறுத்தி துதியுங்கள். So we need to remember pause for a moment. Think about all the past blessings and then we need to thank God. ஆகினாலே நம்முடைய வாழ்க்கையில சற்று நிறுத்தி கடந்த நாட்களில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த நன்மைகளை நினைத்து நாம் அவரை துதித்து பிறகு செல்ல வேண்டும். We can read in 2 Chronicles 5:13. They were all with one accord, with make one sound to be heard in praising and thanking the Lord. இங்கே 2 Chronicles 5:13 பார்ப்பில் சொன்னால், அவர்கள் ஒருமிக்க பூரிகையை ஊதி ஏக மனதாய் கர்த்தரை துதித்து ஸ்தோத்தரித்து பாடினார்கள் என்று வாசிக்கிறோம். Psalmist in chapter 136:1, he says, Go give thanks unto the Lord, for he is good and his mercy endureth forever. 136:1 பார்த்தல சொன்னால், கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது என்று சங்கீதக்காரன் சொல்லுகிறான். Psalm 100:4 says, Thank the Lord and bless his name. சங்கீதம் 104 நாம் பார்க்கும்போது அங்கே அவரை துதித்து அவருடைய நாமத்தை ஸ்தோத்திரியுங்கள் என்று பார்க்கிறோம். And we know about Psalm 103:1-2, Bless the Lord, O my soul, and all that is within me. Bless his holy name. Bless the Lord, O my soul, and forget not all his benefits. சங்கீதம் 103:1-2 நமக்கு எல்லாருக்குமே தெரிந்த வசனம், என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, என் முழு உள்ளமே அவருடைய பரிசுத்த நாமத்தை ஸ்தோத்திரி, என் ஆத்துமாவே கர்த்தரை ஸ்தோத்திரி, அவர் செய்த சகல உபகாரங்களையும் மறவாதே. Here we can see all that is within me.
My whole being should thank the Lord. That's why I gave them a topic as live to give thanks. என் முழு உள்ளமே என்று சொன்னால் என்னிடத்தில் இருக்கிற எல்லாமே நீ தேவனை ஸ்தோத்திரி. அதனால தான் இந்த தலைப்பு நான் கொடுத்தேன், துதிப்பதற்காக ஜீவிக்க வேண்டும். The very purpose of our living is to thank the Lord. நம்முடைய வாழ்க்கையில் நாம் வாழுகிற நோக்கமே தேவனை துதிப்பதற்காக. I would like to place only 3 points before you. உங்கள் மத்தியிலே 3 குறிப்புகளை மாத்திரம் நான் சொல்ல விரும்புகிறேன். Why should we thank God or why should we bless God? ஏன் நாம் தேவனை துதித்து ஆசீர்வதிக்க அல்லது ஸ்தோத்திரிக்க வேண்டும்? First of all, thank God for activated power. முதலாவதாக செயல்படுத்தப்பட்ட வல்லமைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். And secondly, thank God for answered prayer. பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். And thirdly, thank God for annihilated persecutor or the enemy. அழிக்கப்பட்ட சத்துருக்களுக்காக தேவனுக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். First of all, let us see thanking God for activated power. செயல்படுத்தப்பட்ட வல்லமைக்காக முதலாவது நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும் என்ற தலைப்பிலே பார்க்கலாம். Let us turn our Bibles to Psalm chapter 72 verse 18. 72 சங்கீதம் 18 வசனம். Here we see, blessed be the Lord God, the God of Israel, who only doeth wondrous things. இஸ்ரவேலின் தேவனாய் இருக்கிற கர்த்தராகிய தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக, அவரே அதிசயங்களை செய்கிறார். We need to thank God for the power of Jesus that was activated in our lives throughout this year. இந்த ஆண்டு முழுவதும் தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில செயல்பட்ட விதங்களை நினைத்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். It is not true that power of Christ did so many miracles and wonders in our lives. தேவனுடைய வல்லமை நம்முடைய வாழ்க்கையில அதிகமான அற்புதங்களையும் அதிசயங்களையும் செய்தது உண்மை அல்லவா? What is a miracle, dear sister? ஒரு அற்புதம் என்றால் என்ன? It is an event beyond the power of any physical laws. ஒரு சரீர பிரகாரமாக சொல்லப்பட்ட சட்ட திட்டங்களுக்கு மேலாக நடக்கிற ஒரு நிகழ்வு. It is a supernatural occurrence produced only by the power of God. தேவனுடைய வல்லமையினாலே செயல்படுத்தப்படக்கூடிய இயற்கை சக்திக்கு மேற்பட்ட ஒரு சம்பவம். That is the reason why when Nicodemus met Jesus, he said to Jesus, no man can do these miracles except God be with him. ஆகினால் தான் நிக்கோதேமியோ இயேசுவை பார்த்து சொல்லும்போது அவர் சொல்லுகிறார், ஒருவர் இப்படிப்பட்ட அதிசயங்களை தேவன் அவரோடு இல்லாமல் இருந்தால் செய்ய முடியாது என்று சொல்லுகிறார். What did Peter say on the day of Pentecost? பேதுரு பெந்தேகோஸ்தே நாளிலே சொன்ன காரியங்கள் என்ன? Acts chapter 2 verse 22. அப்போஸ்தலர் 2:22 வசனத்தில் பார்ப்போம் என்றால், In Acts 2:22 we read, ye men of Israel, hear these words, Jesus of Nazareth, a man approved of God by signs and wonders and miracles. இஸ்ரவேலரே, நான் சொல்லும் வார்த்தைகளை கேளுங்கள். நீங்கள் அறிந்திருக்கிறபடி நசரேனாகிய இயேசுவை கொண்டு தேவன் உங்களுக்குள்ளே பலத்த செய்கைகளையும் அற்புதங்களையும் அடையாளங்களையும் நடப்பித்து, He, Jesus of Nazareth, a man approved of God among you, how he was known among the people only by miracles, wonders and signs. இந்த நசரேனாகிய இயேசு கிறிஸ்து ஜனங்கள் மத்தியிலே எப்படி அறியப்பட்டார் என்று சொன்னால், அவர் செய்த அற்புதங்களினாலும் அடையாளங்களினாலும் அவர் அறியப்பட்டார். Can you think about all the miracles wrought in your life, dear sister? உங்களுடைய வாழ்க்கையில தேவன் செய்த எல்லா அற்புதங்களையும் சற்று யோசித்து பார்க்க முடியுமா? When you were down, God revived your spirit. நாம் தாழ்வான நிலையில இருக்கும்போது தேவன் நம்முடைய ஆவியை உயிர்ப்பித்தாரே. When you faced death situation, the Lord quickened you. நாம் மரண இருளில் நடக்கும்போது தேவன் நம்மை உயிர்ப்பித்தாரே. When things went out of control, it was God's spirit who reigned over them. நம்முடைய கைக்கு மீறி காரியங்கள் நடைபெற ஆரம்பிக்கும் போது தேவன் அவருடைய கட்டுப்பாட்டின் கீழா எல்லா சூழ்நிலையும் வைத்துக் கொண்டு. So it is our duty to thank God for all the miracles wrought because of the activated power of Jesus Christ. அதனாலே நம்முடைய வாழ்க்கையில தேவனுடைய வல்லமை செயல்பட்டபடியாலே நம்முடைய வாழ்க்கையில நாம் பெற்றுக்கொண்ட அற்புதங்களை நினைத்து நாம் தேவனுக்கு ஸ்தோத்தரிக்க வேண்டும். Psalm says in Psalm 111 verse 6. 111 சங்கீதம் 6 வசனத்தில் நாம் பார்க்கிறோம், He has showed his people the power of his work. அவர் ஜாதிகளுக்கு தன்னுடைய கிரியையின் பலத்தை காண்பித்திருக்கிறார். Did he not show you the power of his words, dear sister? அவருடைய கிரியையின் பலத்தை உங்களுடைய வாழ்க்கையில அவர் காண்பிக்கவில்லையா? We are going to see how the activated power of Jesus was at work in John chapter 11. யோவான் எழுதின சுவிசேஷ புத்தகம் 11 அதிகாரத்தில் எப்படி இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் இந்த வல்லமை செயல்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்க போகிறோம். Here we see the thankful heart of Jesus
towards the heavenly father which he displayed at the tomb of Lazarus inge Lazarus veithirunda and kalare arigile yesu christu pidavin edathil tan nandri ulla irudhayatha eppadi kaanbithar endru solli inge paarkrom what a tremendous power was activated to raise the dead Lazarus oru marithu pona Lazarus ve uyirodu eluppa eppadi patta oru vallamai ange seyalpadathappattathu it was true that Jesus came to the tomb 4 days late ange naangu naal Lazarus irundhu naangu naal piragu தான் இயேசு கிறிஸ்து அந்த கல்லறை அருகே வருகிறார் அது உண்மைதான் but still he was on time hallelujah குறித்த நேரத்துக்கு அவர் அங்கே வந்தார் hallelujah hallelujah john 11:41 யோவான் 11ஆம் அதிகாரம் 41ஆம் வசனம் then they took away the stone from the place where the dead was laid and here we see jesus thanking the lord இங்கே அப்பொழுது மரித்தவன் வைக்கப்பட்ட இடத்திலிருந்து கல்லை எடுத்து போட்டார்கள் இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார் Jesus lifted up his eyes and said Father I thank thee that thou hast heard me இயேசு தம்முடைய கண்களை ஏறெடுத்து பிதாவே நீர் எனக்கு செவி கொடுத்தபடினால் உம்மை ஸ்தோத்தரிக்கிறேன் என்று சொன்னார் and what is the result of this thanksgiving இந்த ஸ்தோத்திர ஜெபத்தினாலே வந்த விளைவு என்ன in verse 44 we read he that was dead came forth 44ஆம் வசனத்திலும் வாசிக்கிறோம் அப்பொழுது மரித்தவன் வெளியே வந்தான் it what kind of thanksgiving this is இது எப்படிப்பட்ட நன்றி ஸ்தோத்திர ஜெபம் here we see jesus thanking god even before a miracle இயேசு பிதாவை அற்புதம் நடைபெறுவதற்கு முன்பதாகவே ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் it is a higher level of thanksgiving dear sister இது நன்றி ஸ்தோத்திரம் செலுத்தக்கூடிய உயரமான அல்லது மிகுதியான ஒரு நிலை என்று சொல்லலாம் it was a thanksgiving uttered in faith அங்கே விசுவாசத்தினாலே சொல்லப்பட்ட ஸ்தோத்திரம் என்று சொல்லலாம் jesus knew that his father had always heard him இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும் பிதாவானவர் எப்பொழுதே தான் சொல்லுகிறதுக்கு செவி கொடுப்பார் என்று தெரியும் jesus had the assurance that his father would never fail him தகப்பன் தன்னை எப்பொழுதும் கைவிட போவதில்லை என்று இயேசு கிறிஸ்துவுக்கு நன்றாய் தெரியும் he thanked god in faith for the miracle that is going to be performed ஆகையாலே நடைபெற போகிற அற்புதத்தை நினைத்து முன்பதாகவே தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்துகிறதை நாம் பார்க்கிறோம் i want to tell you sister we need to have these two experiences thanking god before a miracle and also after a miracle inda or anubavam nammudaiya vaalkaiyil vendum enna vendral or arpudam nadaiperuvadharku munbadhagave nam devanai stotharikka vendum and arpudam nadaipetra piragum nam devanai stotharikka vendum so when you thank god before a miracle it will be a thanksgiving in faith inge or arpudam nadaiperuvadharku munbadhaga neengal devanai stotharippeergal endru sonnal adu ungal viswasa arikkaiyaga maarum but if you thank god after a miracle it is a thanksgiving in gratitude inge arpudam nadaipetra piragu neengal stotharippeergal endru sonnal adu nandri ulla irudhayathin nimithamai varakudiya stotramai adu amaiyum here jesus was thanking god the father for the power that was about to be activated and released in the tomb of lazarus inge yesu christu eppozhu stotram seluthugirar andha vallamai pidavinidathilirundhu vandu seyalpaduvadharku munbadhagave lazarude kallarai arige irundhu avar stotrikkiradha nam paarkrom life is about to spring forth inge jeevan varapogirathu after thanking god the father jesus cried with a loud voice Lazarus come forth inge pidavukku nandri stotrathai selithina piragu yesu christu uratha sathamai lazaruve veliye va endru sonnar what a mighty miracle was performed to the dead Lazarus without a physical touch eppidipatta vallamayana or arpudam ange seyalpadathappattathu yesu christu sharira pragaramaga avanai thodavilla endralum avarudaiya sathathileye andha marithavan elundu varugiradhai nam paarkrom hallelujah he called out for Lazarus outside the tomb அங்கே கல்லறைக்கு வெளியே நின்றுதான் இயேசு கிறிஸ்து அங்கே உரத்த சத்தமிடுகிறார் the power of his voice was so mighty அவருடைய குரல் இருந்த வல்லமை அவ்வளவு பெரிதா இருந்தது yes sister there is life in the power of the tongue of jesus இயேசுனுடைய நாவிலே வல்லமை உண்டு அதிகாரம் உண்டு whenever he spoke miracles happened அவர் பேசினபோது அற்புதங்கள் நடைபெற்றது whenever he spoke things came into existence எங்கெல்லாம் அவர் பேசினாரோ அப்பொழுது இல்லாதவைகள் வந்தது when he spoke heaven and earth were created அவர் வார்த்தையால் சொல்லும்போது வானமும் பூமியும் சிருஷ்டிக்கப்பட்டது bible says in romans 4:17 ரோமர் 4:17 லே வேதம் இப்படியாக சொல்கிறது the last part of it says even god who quickeneth the dead
call those things which be not as so they were marithore uirod elupina devan illadavegale irukkravegale pola alaikkravar endru vedam solugirathu he quickened the dead body of lazarus ange maritha sarirama irunda and lazaruvai devan uirod elupinar and called out for the living lazarus to come out ipozhudhu jeevanulla lazaruvai veliye va endru solli yesu alaikkirar and he called out saying lazarus come forth and the power of god entered in the dead body lazaruvai brought him back to life again lazaruvai veliye va endru yesu கிறிஸ்து சொன்ன மாத்திரத்திலே அந்த செத்த சரீரத்துக்குள்ளாக ஒரு வல்லமை புறப்பட்டு சென்றது அவன் ஜீவனோடு வெளியே எழும்பி வந்தான் அங்கே மரித்தவன் ஜீவனை பெற்றுக் கொண்டான் the bound Lazarus was set free அங்கே கட்டப்பட்டிருந்த லாசரு இப்பொழுது விடுதலை ஆக்கப்பட்டான் the victim of death became a victor of death சாவுக்கு அடிமையாக இருந்த அவன் இப்பொழுது சாவை மேற்கொண்டவனாய் காணப்பட்டான் here we see in verse 39 31 வசனத்தை நாம் வாசிக்கிறோம் Jesus said take away the stone கல்லை எடுத்து போடுங்கள் என்று இயேசு சொல்கிறார் and we here we see the unbelief of Martha இங்கே மார்த்தா விசுவாசம் இல்லாமல் ஒரு அறிக்கையை செய்கிறதை நாம் பார்க்கிறோம் but here we see Jesus was setting an example to thank God in faith before raising dead Lazarus ஆனால் இயேசு நமக்கு ஒரு முன்மாதிரியை வைக்க வேண்டும் என்று சொல்லி லாசருவை உயிரோடு எழுப்பும் அற்புதத்தை செய்வதற்கு முன்பதாகவே பிதாவை ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம் when he said take away the stone அவர் கல்லை எடுத்து போடுங்கள் என்று சொல்லும்போது he was showing them that the stone is no longer needed for the Lazarus to be kept inside the tomb எதற்கு அதை சொல்கிறார் இனிமேல் லாசரு அங்கே கல்லறைக்குள்ளாக கல்லுக்குள்ளாக அவன் வைக்கப்பட போவதில்லை என்பதற்கு அடையாளமாக அதை சொல்கிறார் the stone is not needed அந்த கல் இனி அங்கே தேவையில்லை அவசியமில்லை and further Jesus wanted them to know that the miracle is on the way அது மாத்திரமல்ல அற்புதம் வழியிலே நின்று கொண்டிருக்கிறது என்று மக்கள் அறிந்து கொள்ள வேண்டும் என்று சொல்லி இயேசு அப்படி சொன்னார் he was urging them to pave the way for the miracle அற்புதம் நடைபெற வழியை விடுங்கள் என்று சொல்லுகிற விதமாய் அப்படி சொன்னார் hallelujah hallelujah and here we see in verse 40 we already read he that was dead came for the life 44th vasanam erkanum nam vasutham appozhu marithavan veliye vandan in verse 44 we read loose him and let him go the last part of it says anga 44 kadaisila nam paarkrom avanai katta avuthu vidungal endru yesu solugirar jesus said loose him to show that he will be able to walk and carry on with the normal routine of life avanai katta avuthu vidungal endru yesu sonnadharku artham enna avanai ini avan seigira kaaryangalai avan thanagave seiyalam avan marithavan alla avan nadakkalam endru solli sollakoodiya vinamai appadi sonnar and look at the second phrase let him go அவனை அனுப்பி விடுங்கள் என்று சொல்கிறார் Jesus said let him go in order to show to the world the wondrous works of God அவனை அனுப்பி விடுங்கள் என்று சொல்லும்போது தேவன் இந்த உலகத்தில் செய்த அற்புதங்களை அவன் மற்றவர்களுக்கு காண்பிக்கும் சாட்சியாய் செலட்டும் என்பது அர்த்தமாயிற்று Yes sister are you declaring the wondrous works of God தேவனுடைய அற்புத கிரியைகளை பிரகடனம் பண்ணுகிறவர்களாய் நீங்கள் இருக்கிறீர்களா Can you read verse 45 then many of the Jews believed on him I'm reading only the first part and the last part 45th vasanam paருங்க अनेक யூதர்கள் இதை கண்டு விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள் many of the Jews believed on him अनेक யூதர்கள் இதை கண்டு விசுவாசம் உள்ளவர்களாய் ஆனார்கள் who are these Jews இந்த யூதர்கள் யார் in verse 31 we read the Jews comforted her comforted Mary 31st vasanam வாசிக்கிறோம் மரியாளை ஆறுதல் படுத்தும்படிக்காய் இந்த யூதர்கள் அவருடைய வீட்டிற்கு வந்தார்கள் and the same verse we read they were following Jews adhe vasathla paarkrom inga mariyal odumbodhu avulukku pinbadhaga thorandu selugirargal and verse 33 we see weeping Jews 33rd vasathla avargal aludhu kondirundha yudharalai kaanapattargal and in verse 36 we read they were the wandering Jews because they said behold how he loved him how Jesus loved Lazarus 36th vasathla yesu inge lazaru evlavai snehithar endru paartha aachariyapattavargalai kaanapattargal but after this miracle all this comforting following weeping and wandering Jews became the believing Jews ஆனால் இந்த அற்புதம் நடைபெற்ற பிறகோ இங்கே ஆறுதல் படுத்த வந்தவர்கள் பின் தொடர்ந்து வந்தவர்கள் அழுது கொண்டிருந்தவர்கள் இயேசுவின் சிநேகத்தை பார்த்து ஆச்சரியப்பட்ட யூதர்கள் இப்பொழுது விசுவாசமுள்ள யூதர்களாய் மாற்றப்பட்டார்கள் So dear sister when God does something wonderful in your life and when you thank God in faith before a miracle and thank God in gratitude after a miracle நாம் தேவன் உங்கள் வாழ்க்கையில் ஒரு அற்புதத்தை செய்து அதன் அந்த அற்புதத்தை பெற்றுக்கொள்வதற்கு முன்பதாக நீங்கள் தேவனை ஸ்தோத்தரித்து பெற்றுக்கொண்ட பிறகு நன்றியோடு அவரை ஸ்தோத்தரிக்கும் போது the people around you will come to know
the wondrous work of God. ungalai sutri irukkira janangal devanudaiya magathuvamana seigaigalai arindhu kolvargal. and that they will definitely believe Jesus. appozhudhu nichayamai avargal devanai yesuvai viswasikkira janakootatharai maaruvargal. your miracle and your thanksgiving is going to be somebody else's salvation. ungaludaiya arpudhamum ungaludaiya nandri stotramum vera oruvar rakshikkapaduvadharku yeduvai maara pogirathu. are you willing to become an instrument of blessing in the lives of others through your thanksgiving, dear sister? மற்றவருடைய வாழ்க்கையில ஆசீர்வாதத்தை கொண்டு வருகிற வாய்க்கால்களாய் உங்களுடைய ஸ்தோத்திரத்தின் மூலமாய் நீங்கள் மாறுவதற்கு ஆயத்தமா இருக்கிறீர்களா? So whatever be the situation, dead or something depressing situation, you need to thank God for everything and in everything. ஆகினாலே உங்கள் சூழ்நிலைகள் எப்படிப்பட்டதா இருந்தாலும் மருத்துவதை போன்ற சூழ்நிலைகளா இருந்தாலும் எல்லாவற்றிலும் எல்லா நிலையிலும் நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க கற்றுக்கொள்ள வேண்டும். I would like to narrate the testimony of Corriton Boom and her sister Betsy. Corriton Boom என்று சொல்லக்கூடிய நபரும் அவருடைய சகோதரியை குறித்து தான ஒரு சாட்சியை சொல்ல விரும்புகிறேன். Corrie and Betsy were arrested by the Germans for helping to hide the Jews. இங்கே யூதர்களை மறைத்து வைக்க அவர்கள் உதவி செய்தார்கள் என்று சொல்லி இருவரையும் அங்கே ஜெர்மன் தேசத்து படை கைது செய்து வைத்திருந்தது. They were given a place called Barrack 28. Barrack 28 என்று சொல்லக்கூடிய ஒரு இடத்திலே இவர்களை அடைத்து வைத்திருந்தார்கள். It was covered with dirty stinking straw. அங்கே மிக அழுக்கான நாற்றம் அடிக்கக்கூடிய ஒரு இடத்திலே அவர்களை போட்டார்கள். As Corrie entered the room, she cried out saying, "Fleas." அங்கே காரி அந்த அறைக்குள்ளாக வரும்போது நிறைய பூச்சிகள், விஷ பூச்சிகள், மூட்டை பூச்சிகள் அங்கே இருந்து அதை குறித்து கத்தி அலறினாள். She shouted, "The place is crawling with fleas." அந்த இடம் முழுவதும் மூட்டை பூச்சிகளால் நிறைந்திருந்ததை பார்த்து அவள் கத்தி அலறினாள். But Betsy had a thankful heart and she said, "Corrie, I think God has already given us the answer." ஆனால் பெட்சி சொன்னாள், "காரி, தேவன் நமக்கு ஏற்கனவே பதிலளித்து விட்டார் என்று நான் நினைக்கிறேன்" என்று சொன்னாள். In that morning devotion they read 1 Thessalonians 5:18. 1 Thessalonians 5:18 ஐ அவர்கள் காலை தியானத்திற்காக வாசித்தார்கள். You know that verse very well. For everything, in everything give thanks, for this is the will of God in Christ Jesus concerning you. எல்லாவற்றிலும் நீங்கள் ஸ்தோத்தரிப்பதே உங்களை குறித்து தேவனுடைய சித்தமாய் இருக்கிறது என்ற அந்த வசனத்தை வாசித்தார்கள். So when Betsy told that verse, Corrie was not able to thank God. ஆகையினால் இந்த வசனத்தை பெட்சி சொல்லும்போது காரியினால் அது நன்றி செலுத்தி பேச முடியவில்லை. Oh Betsy, this is a hard place to thank God. அப்பொழுது அவள் சொன்னாள், பெட்சி, இங்கே இருந்தா கர்த்தரை ஸ்தோத்தரிப்பது இது மிக கடினமான சூழ்நிலை என்று சொன்னாள். But Betsy said, at least we both are together, we need to be thankful for that. நீ எதுக்கு நன்றி செலுத்த வேண்டும் என்று கேட்ட கேள்விக்கு அந்த பெட்சி சொன்னால், குறைஞ்சபட்சம் முன்னையும் என்னையும் சேர்த்து இந்த சிறையில போட்டார்களே, அதை குறித்து நாம் சந்தோஷப்பட வேண்டாமா, அதை குறித்து ஸ்தோத்தரிக்க வேண்டாமா என்று சொன்னார். But somehow they brought the Bibles inside that barrack. எப்படியோ வேதாகமத்தை அந்த அறைக்குள்ளாக அவர்கள் எடுத்து வந்து விட்டார்கள். So Betsy was thanking the Lord that the guards did not find the Bible hanging down the bags. அவர்களுடைய பையிலே வேதாகமம் இருந்ததே அந்த காவற்கடலில் இருக்கிறவர்கள் கவனிக்கவில்லையே, அதை நினைத்து ஸ்தோத்தரிக்க வேண்டாமா என்று கேட்டார். After some time Corrie nodded gratefully. கொஞ்ச நேரம் கழிச்சு காரி அங்கே தலையாட்டி அவள் சொன்னால், Maybe we should thank God. That is right. ஒருவேளை நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும், அது சரிதான். With a great hesitation she said, "Thank you Lord for the fleas." ரொம்ப தயங்கி அவள் சொன்ன, ஆண்டவரே, இந்த மூட்டை பூச்சிக்காக நன்றி ஆண்டவரேன்னு சொன்னா. One day Betsy grabbed Corrie's arm and whispered, "I know why no one has bothered our Bible studies, because I overheard some of the guards talking. Yes, none of them want to come to barrack 28 because of the fleas." ஒரு நாள் பெட்சி கோரி கையை பிடித்து இப்படியாக சொன்னால், பெட்சி, கோரி, உனக்கு தெரியுமா ஏன் வேதாகமத்தை யாரும் கவனிக்கல? டெய்லி நம்ம தினமும் இந்த காலை தியானத்தை செய்ய ஏன் யாரும் தடை பண்ணலன்னு உனக்கு தெரியுமா? ஒரு காவலாளர்கள் இங்கே வருகிறதில்லை. காரணம் என்னவென்றால், அவர்கள் பேசிக்கொண்டதை நான் கேட்டேன், அவர்கள் சொன்னார்கள் அங்கே அதிக மூட்டு பூச்சி இருக்கிறதுனால அந்த அறை பக்கத்தில் நம்ம செல்ல வேண்டாம் என்று சொல்லுகிறதை நான் கேட்டேன் என்று சொன்னால், ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த மூட்டை பூச்சிக்காக தேவனை ஸ்தோத்தரித்தார்கள். அல்லேலூயா. God for even for adverse and bad situation in our life. எத்தனை பேர் நம்முடைய வாழ்க்கையில நாம் சந்திக்கிற எதிர்மறையான மோசமான சூழ்நிலைகளுக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியும்? What about the life of Jonah? He faced a death situation in his life through disobedience. யோனாவுடைய வாழ்க்கை என்ன? தன்னுடைய வாழ்க்கையின் கீழ்ப்படியாமை நிமித்தமாய் அவன் எவ்வளவு ஒரு மரணத்திற்கு நேரான ஒரு சூழ்நிலையை சந்திக்க வேண்டியதா இருந்தது. But when he offered the voice of thanksgiving, then Lord spoke to the fish and it vomited. ஆனால் அந்த மரண இருளில் அவன் நடந்தபோதிலும் தேவனை நோக்கி தன்னுடைய குரலை அவன் எழுப்பின போது அந்த மீன் அவனை கக்கி போட்டது.
What a miracle, dear sister. எவ்வளவு பெரிய அற்புதம் இது. A man swallowed by a fish is a miracle. ஒரு மீன் அது ஒரு மனிதனை விழுங்குவது ஒரு அற்புதம். A man remaining alive inside the fish belly is another miracle. அந்த மீன் வயித்திலே உன் உயிரோடு இருந்தது இன்னொரு அற்புதம். The man came out alive after 3 days is another eternal miracle. 3 நாள் பிறகு உயிரோடு நிலத்துக்கு திரும்பி வந்தது இன்னொரு அற்புதம். And today morning as I was meditating, God told me the fish was alive after it took inside Jonah. If the fish had dead, then Jonah would have died. இந்த காலை வேளையிலே நான் ஞானித்த போது தேவன் எனக்கு இன்னொரு ஒரு குறிப்பையும் சொன்னாரு. யோனாவை விழுங்கி மீன் சாவாம இருந்ததே அது ஒரு அற்புதம். For 3 days remaining alive. 3 நாள் சாகாம உயிரோடு இருந்தது. And waiting for the master's command. எஜமான் எப்பொழுது கட்டளையிடுவார் என்று சொல்லி அந்த மீன் காத்து கொண்டிருந்தது. Dear sisters, did not God resurrect many hopeless situations this year? இந்த ஆண்டுல நம்பிக்கையே இல்ல, இது அவ்வளவுதான் இருந்த எத்தனை சூழ்நிலையிலே தேவன் உங்களுக்காக மாற்றி இருக்கிறார். Did not God revive many lifeless situations? இங்க ஜீவனே இல்லை என்ற சூழ்நிலையை எப்படி தேவன் உயிர்ப்பித்து இருக்கிறார்? Can you thank God for the activated power? தேவன் நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்பட்ட வல்லமைக்காக நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டாமா? God manifests his power in various ways. தேவன் தன்னுடைய வல்லமையை எத்தனையோ விதத்துல நம்முடைய வாழ்க்கையில செயல்படுத்தி இருக்கிறார். We experience divine healing power, delivering power, wonder working power. நம்முடைய வாழ்க்கையில இங்க சுகம் அளிக்கிற வல்லமை, விடுதலை ஆக்கக்கூடிய வல்லமை, எத்தனையோ வல்லமைகளை தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்து இருக்கிறார். It is true God led us from death to life. அங்கே மரணத்திலிருந்து ஜீவனுக்கு ஏதுவாய் நம்மை நடத்தி இருக்கிறார். From sorrow to joy. அங்கே துக்கத்திலிருந்து சந்தோஷத்திற்கு நேராய் நம்மை நடத்தி இருக்கிறார். From darkness to brightness. இருளிலிருந்து வெளிச்சத்திற்கு நேராய் நம்மை நடத்தி இருக்கிறார். From night to light. அங்கே இரவிலிருந்து வெளிச்சத்திற்கு நேராய் நம்மை நடத்தி இருக்கிறார். From obscurity to popularity. அங்கே ஒன்றுமில்லாத நிலையிலிருந்து பிரசித்தியான ஒரு நிலைக்கு நம்மை அழைத்து இருக்கிறார். From pit to power, dear sister. அங்கே குழியிலிருந்து வல்லமைக்கு நேராய் நம்மை அழைத்து சென்றிருக்கிறார். Only if you can thank God for the activated power in your life. உங்களுடைய வாழ்க்கையில தேவனால் செயல்படுத்தப்பட்ட வல்லமைக்காக எத்தனை பேர் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த முடியும்? Can you raise your hands and thank the Lord? Hallelujah. கைகளை உயர்த்தி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தலாமா? Secondly, let us thank God for answered prayers. இரண்டாவதாக பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த வேண்டும். Let us turn to Psalm chapter 66. சங்கீதம் 66 சங்கீதம் 19 and 20 19 20 வசனங்களை பார்க்கலாம். Psalm 66 verses 19 and 20. சங்கீதம் 66 19 20. But verily God hath heard me, he hath attended to the voice of my prayer. Blessed be God, or thanks be unto God, which hath not turned away my prayer, nor his mercy from me. மெய்யாகவே தேவன் எனக்கு செவி கொடுத்தார், என் ஜெபத்தின் சத்தத்தை கேட்டார். என் ஜெபத்தை தள்ளாமலும் தமது கிருபையை என்னை விட்டு விலக்காமலும் இருந்த தேவனுக்கு ஸ்தோத்திரம் உண்டாவதாக. How many of you got this testimony? Hallelujah. எத்தனை பேருக்கு இதை சாட்சியாய் சொல்ல முடியும்? Verily God hath heard me. நிச்சயமாகவே தேவன் என் ஜெபத்தை கேட்டார். He attended to the voice of my prayer. என் ஜெபத்தின் சத்தத்தை அவர் கேட்டார். So in verse 20 he is thanking God who has not turned away his prayer. 20th vasanathile sangeethakaran en jabathai avar thallada padinal naan avare stotrikiren endru solugiraan. So let us cultivate an attitude of thanks for the answered prayers received during this year. Aginal inda aandile devan namakku badilalitha ovvoru jabangalukkaga nam devanukku stotram selutha vendum. God heard and answered so many prayers. Ethaniyo jabangalai devan கேட்டு அதற்கு பதில் அளித்திருக்கிறார். Our supplications were answered. நம்முடைய விண்ணப்பங்களுக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார். Our intercessions on behalf of others were answered. மற்றவர்களுக்காக நாம் பரிந்து பேசின ஜெபங்களுக்கு அவர் பதில் அளித்திருக்கிறார். Some of you may be saying, நமக்கு பதில் அளிக்கப்படாத ஜபங்களுக்காகவும் நாம் தேவனை ஸ்தோத்தரிக்க வேண்டும். You know why God said yes? ஏன் தேவன் நீங்க ஜெபித்த ஜெபத்துக்கு சரின்னு சொன்னார் தெரியுமா? Because the right time to answer the prayer had come. அந்த ஜெபத்துக்கு பதிலளிக்க வேண்டிய சரியான நேரம் வந்து விட்டது. But sometimes his answer was no. ஆனா ஒரு சில நேரங்கள் அவர் பதில் இல்லை என்று வருகிறது. Because the set time has not come, so he says not yet my daughter. ஏனென்றால் உங்களுடைய வாழ்க்கையில அந்த குறிப்பிட்ட அற்புதத்தை செய்வதற்கு இன்னும் நேரம் வரவில்லை. Don't take it as a no. Let us take it as not yet. இல்லை என்று நாம் எடுத்துக்கொள்ள வேண்டாம், இன்னும் வரவில்லை என்று எடுத்துக்கொள்ளலாம். Let us be happy with all the answered prayers. எல்லா பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக முதலாவது நாம் சந்தோஷப்படுவோம். Let us see the thankfulness of the elder servant of Abraham. இங்கே ஆபிரகாமுடைய அங்க பிரதானமான ஊழியன் எவ்வளவு நன்றியுள்ள இருதயத்தோடு இருக்கிறான் என்று சொல்லி நாம் பார்க்கலாம்.
Here we read in Genesis chapter 24 verse 48. ஆதியாகமம் 24ஆம் அதிகாரம் 48ஆம் வசனத்திலே நாம் வாசிக்கிறோம். Here we see the thanksgiving of the elder servant of Abraham. இங்கே ஆபிரகாமுடைய மூத்த ஊழியன் தேவனுக்கு முன்பாக எப்படி நன்றி செலுத்துகிறார் என்று பாருங்கள். He was narrating the whole incident to Laban, the brother of Rebecca. இங்கே ரெபேக்காவுடைய சகோதரனாகிய லாபான் இடத்தில் நடைபெற்ற எல்லா சம்பவத்தையும் அவன் விவரமாய் சொல்கிறான். He also added the manner in which he prayed and how God answered him. எப்படியாக அவன் ஜெபித்தான், எப்படி அந்த ஜெபத்திற்கு தேவன் பதில் கொடுத்தார் என்ற எல்லா சம்பவத்தையும் அவன் விரிவாக சொல்கிறான். And in verse 48 he is thanking God. He says, and I bow down my head and worship the Lord. And bless the Lord God, or thank the Lord God of my master Abraham, which had led me in the right way to take my master's brother's daughter unto his son. 48ஆம் வசனத்தில் வேதம் இப்படியாக சொல்கிறது, அவன் தலை குனிந்து கர்த்தரை பணிந்து கொண்டு, நான் என் எஜமானுடைய சகோதரன் குமாரத்தை அவர் குமாரனுக்கு கொள்ள என்னை நேர்வழியாய் நடத்தி வந்த என் எஜமானனாகிய ஆபிரகாமின் தேவனாய் இருக்கிற கர்த்தரை ஸ்தோத்தரித்தேன். He was thanking the Lord for showing the right way to choose a wife for his master's son Isaac. தம்முடைய எஜமானுடைய குமாரனாகிய ஈசாக்குக்கு பெண் கொள்ள நேர்வழியாய் தன்னை நடத்தின கர்த்தரை அவன் துதிக்கிறதை ஸ்தோத்தரிக்கிறதை நாம் பார்க்கிறோம். We know very well the context. Abraham was sending his eldest servant. சம்பவம் என்ன என்று நமக்கு எல்லாருக்கும் நன்றாய் தெரியும். ஆபிரகாம் தன்னுடைய ஊழியர்களே மூத்த ஊழியனாய் இருந்தவரை தன்னுடைய மகனுக்கு பெண் கொள்ளும்படியாய் அனுப்புகிறார். So this eldest servant was asking a question, in case if the woman is not willing to follow me. அப்பொழுது அந்த மூத்த ஊழியன் ஆபிரகாமை பார்த்து கேட்கிறார், ஒருவேளை நான் கூப்பிடுகிற பெண், நான் தெரிந்து கொள்ளுகிற பெண் என்னோடு கூட சேர்ந்து இங்கே வராமல் இருந்தால் நான் என்ன செய்வது என்று கேட்கிறார். Nowadays the situation is very different. இப்பொழுது இருக்கிற சூழ்நிலை முற்றிலுமாய் வேறுபட்டது. Before we could ask them, they are leaving. நாம் கேட்பதற்கு முன்பதாகவே அவர்கள் போய் விடுகிறார்கள். Well, at least he asked Rebecca whether you are going, and then she said, I'm going. இங்கே ரெபேக்கா இடத்துல நீ போக விருப்பமா இருக்கிறியாமா அப்படினு கேட்ட பிறகு சரின்னு சொல்லி அதுக்கு அப்புறமா போறா. In our case, in our generation, without asking, they just leave us. ஆனா இப்போ இருக்கிற தலைமுறையோ பெற்றோர்கிட்ட கேட்காமலே அவர்களாய் முடிவெடுத்து செயல்படுகிறார்கள். But here, based upon the promise given by Abraham, here the eldest servant was going to seek a bride for his master's son Isaac. ஆனால் ஆபிரகாமுக்கு தேவன் கொடுத்த வாக்குத்தத்தத்தை உரிமை பாராட்டி கொண்டு இங்கே அவனுடைய மூத்த ஊழியனா இருக்கிறவன் ஈசாக்குக்கு பெண் கொள்ளும்படியாய் போகிறார். And he made a wonderful prayer. அவர் ஒரு அற்புதமான ஜெபத்தை இங்கே செய்கிறார். In Genesis chapter 24 verses 12 to 14 you can read in your respective homes. நீங்க வீட்டுக்கு போய் அந்த வசனத்தை வாசிக்கலாம். 24ஆம் அதிகாரம். You can see that phrase, I pray thee send me good speed, give me favor. ஆண்டவரே எனக்கு தயை செய்தாரலும், எனக்கு கிருபைக்கே எனக்கு கிருபை செய்தாரலும் என்று சொல்லி அவன் ஜெபிக்கிறான். And here we see the servant's prayer was answered. இங்கே வேலைக்காரன் செய்த ஜெபம் எப்படி பதிலளிக்கப்பட்டது என்று சொல்லி நாம் பார்க்கிறோம். And what was the name of the elder servant of Abraham? அந்த மூத்த ஊழியனுடைய பெயர் என்ன? Eliezer. But Eliezer. Can you find that name Eliezer in chapter 24? 24ஆம் அதிகாரத்தில் அந்த பெயர் பயன்படுத்தப்பட்டிருக்கிறதா? I want to tell you, who will thank the Lord for answered prayers? யார் பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக தேவனை ஸ்தோத்தரிப்பார் என்று சொல்லி நான் சொல்ல விரும்புகிறேன். Here we see the person's name is hidden in verse in chapter 24. இந்த 24ஆம் அதிகாரத்தில் யார் அனுப்பப்பட்டார் அந்த நபருடைய பெயரே அங்கே இல்லாமல் இருக்கிறது. Everywhere we read in verse 5 the servant, verse 9 10 we read only the servant went. 5, 9, 10 இந்த வசனங்களை பார்ப்பீர்கள் என்றால் ஆபிரகாமின் ஊழியக்காரன், ஆபிரகாமின் ஊழியக்காரன் என்று தான் போடப்பட்டிருக்கிறது. But how this servant was able to thank God for answered prayers, you know, because he always called Abraham as his master. இங்கே இந்த ஊழியன் எப்படி தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்தினான் என்று தெரியுமா? ஒவ்வொரு முறையும் ஆபிரகாமை தன்னுடைய எஜமான் என்று இந்த ஊழியக்காரன் அழைத்தான். I will tell you the verses, verse 35, he said, my master. 35ஆம் வசனத்தில் என் எஜமான். He was uplifting his master. அவருடைய எஜமானை எப்படி உயர்த்தி பேசுகிறான் என்று பார்க்கிறோம். Verse 37, my master. 37, என் எஜமான். 42, my master Abraham. 42, என் எஜமானாகிய ஆபிரகாம். So only humble people will thank the Lord. ஆகையினால என்ன சொல்ல வருகிறேன், தாழ்மையுள்ள நபர்களால் தான் ஸ்தோத்திரம் செலுத்த முடியும். Only those people who accept the lordship of Jesus Christ
will thank the Lord. இயேசு கிறிஸ்துதான் என் எஜமான், என் வாழ்க்கையை ஆண்டு கொண்டவர் என்று யாரெல்லாம் உணர்கிறார்களோ அவர்கள் மாத்திரமே நன்றி செலுத்த முடியும். We read a wonderful verse in verse 27, 24, 27. 24 அதிகாரம் 27 வசனத்தை பாருங்கள். Here we see is thanking God. Blessed be the Lord God of my master Abraham, who hath not left destitute, my master of his mercy and his truth, and I being in the way, the Lord led me to the house of my master's brethren. Yen ejamanaage Abraham in devana irukkira kartharukku stotram, avar tamde kirubaiyum tamde unmaiyum yen ejamanai vittu vilakkavillai, naan prayanam panni varugail karthar en ejamanude sagodhan veetrukku ennai azhaithu kondu vandar endran. So how many prayers were answered, dear sister? Ethanai jabangalukku devan badhil koduthirukkar? I have plenty of them. Enakku anegam undu. I hope you too have. Hallelujah. Ungalukku nichayama irukkum endru naan nambugiren. He received so many answers in the ministry. எத்தனையோ ஜபங்களுக்கு ஊழியத்திலே தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். நம்முடைய சொந்த குடும்பங்களே தேவன் பதில் கொடுத்திருக்கிறார். I can tell you as a testimony, as we prayed for you, God answered your prayers. நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது தேவன் எங்கள் ஜெபத்தை கேட்டார். Our prayers and your prayers together. எங்களுடைய ஜெபங்கள் உங்களுடைய ஜெபங்கள் எல்லாவற்றையும் தேவன் கேட்டார். So what a concord, dear sister, when we pray for you and you pray for us, God answers every prayer. Hallelujah. எப்படிப்பட்ட ஒரு உறவு பாருங்கள். நாங்கள் உங்களுக்காக ஜெபிக்கும்போது, நீங்கள் எங்களுக்காக ஜெபிக்கும்போது, இந்த எல்லா ஜெபங்களையும் தேவன் கேட்டு பதில் கொடுத்தவராய் இருந்தார். I can tell you each and everything that is found in the house of God in the church today is an answer to prayer. இந்த சபையில தேவனுடைய ஆலயத்தில் இருக்கிற ஒவ்வொரு பொருளும் ஒவ்வொரு காரியமும் பதிலளிக்கப்பட்ட ஜெபத்தின் பின்விளைவாக இருக்கிறது. You should have seen how we started the ministry in the initial days. ஆரம்ப நாட்களில் இந்த ஊழியத்தை எப்படி ஆரம்பித்தோம் என்று நீங்கள் பார்த்திருப்பீர்கள். No carpet, nothing. It was not even a tiled place. இங்க கார்பெட் எல்லாம் இல்ல, டைல்ஸ் கூட ஒட்டப்படவில்லை. It was an ordinary cemented place. ஒரு சாதாரண தரையில தான் இருந்தது. And it was a thatch shed. ஒரு குடிசையாய் அது இருந்தது. And very few chairs. ஒரு சில சேர்கள் தான் இருந்தது. And all old and worn out speakers only we had. எல்லாம் வயசானவங்க தான் அங்க இருந்தாங்க. Sorry. எல்லாம் உடைஞ்சு போன ஸ்பீக்கர்ஸ் தான் இங்க இருந்துச்சு. All old and worn out speakers. இங்க ஸ்பீக்கர்ஸ் வச்சிருக்காங்க, அது பழசு உடைஞ்சது தான் மைக் ஸ்பீக்கர் எல்லாம் இருந்தது. PA system we had and it won't work. அது சரியா வேலை செய்யாது. Some of our believers are here. சில விசுவாசிகள் இங்க இருக்கிறார்கள். It will keep playing one before the service we used to play songs. It will keep playing and suddenly garagara sound will come. சபை ஆரம்பிக்கிறதுக்கு முன்னாடி ஏதாவது பாட்டு போட்டாலும் அப்படியே பாடிட்டு திடீர்னு அப்படி நின்னுடும். So during those times we were invited to preach in other churches. அந்த நேரங்கள்ல மற்ற சபைகளுக்கு பிரசங்கிக்க நாங்கள் செல்லும்போது, when I went and sat down, அங்க போய் உட்காரும்போது, especially in தாம்பரம் ஏசியே, குறிப்பாக தாம்பரம் ஏசியே சபையில நான் போகும்போது, they had a beautiful carpet. அங்க ரொம்ப அழகான, not envy but I was seeing that. அங்க அழகான கார்பெட் அங்க போடப்பட்டிருந்தது. Everything was so nice. அத பார்த்து நான் பொறாம கொள்ளா, நான் அத பார்த்தேன். But I started asking the Lord, you must give us. அப்பொழுது ஆண்டவரை பார்த்த ஆண்டவரே, நீங்க எங்களுக்கும் இத செய்யணும்னு சொல்லி கேட்க ஆரம்பித்தேன். Each and every prayer was answered. ஒவ்வொரு ஜெபங்களுக்கும் தேவன் பதில் கொடுத்தார். And every soul sitting here is a result of answered prayers. ஒவ்வொரு ஆத்துமாக்கள் இங்க அமர்ந்திருக்கிறீர்களே, நீங்கள் எல்லாரும் நாங்கள் ஜெபித்த ஜெபத்தின் பின்விளைவாக இருக்கிறீர்கள். So I'm really thankful to God for each and every one of you. ஆகையினாலே உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் நான் தேவனுக்கு நன்றி செலுத்துகிறேன். Hannah prayed and she got Samuel the prophet. அன்னாள் ஜெபித்தால் அங்கே தீர்க்கதரிசியாகிய சாமுவேலை பெற்றுக்கொண்டார். Elisha prayed and got back Shunammite's son back to life. Elisha ஜெபித்தார், அங்கே மரித்து போன சுனேமித்தியருடைய மகனை உயிரோடு எழுப்பினார். Hezekiah prayed and God sent Isaiah the prophet to encourage him. Ezekiel jebithar avar meendumai Isaiah athirkadarsiya devan anuppi badil koduthar. Lord sent an angel to cut off all the mighty men of valor in the camp of Assyria. Ange Assyria padai thalaivargal ellarum alikkumbadiyai devan oru thoodanai anuppinar. Paul and Silas prayed at midnight and God delivered them supernaturally. Paulum Silaum jebithargal, devan iyarkaikku apparpatta reethiyile avargalukku vidudhalai alithar. I would like to share one more testimony of answered prayer. Innumai kuda பதிலளிக்கப்பட்ட ஜெபத்திற்கு ஒரு உதாரணத்தை நான் சொல்ல விரும்புகிறேன். Mr. Spurgeon, Charles Spurgeon, the prince of preachers, once came to Bristol. இங்கே சார்லஸ் ஸ்பர்ஜன் சொல்லக்கூடிய அந்த தேவனுடைய ஊழியக்காரர் ஒரு விசை இங்கே வந்திருந்தார். He had an orphanage in London. அவருக்கு லண்டன் தேசத்திலே ஒரு அனாதை இல்லம் இருந்தது. He immediately needed 300 pounds for his children. அவருடைய விடுதியில் இருக்கிற பிள்ளைகளுக்காக உடனடியாக 300 பவுண்ட் பணம் அவருக்கு தேவைப்பட்டது. So he was invited to preach in some of the churches in Bristol and he got the money
and he retired to bed. அந்த பட்டணத்துல இருந்த சில சபைகளுக்கு பேசும்படியாய் அவர் அழைக்கப்பட்டிருந்தார். அங்கே போய் பிரசங்கித்த பிறகு அந்த காணிக்கைகளை எடுத்துக்கொண்டு அவர் மீண்டுமாய் இல்லத்திற்கு திரும்பினார். In the night he heard the voice of the Lord saying, ராத்திரி நேரத்துல தேவன் அவரோடு பேசின ஒரு சத்தத்தை அவர் கேட்டார். Give away those 300 pounds to George Muller. உன்னிடத்துல இருக்கிற அந்த 300 பணத்தை நீ ஜார்ஜ் முல்லர் இடத்துல கொடுத்து விடு என்று சொன்னார். ஜார்ஜ் முல்லர் also had an orphanage. அப்பொழுது ஜார்ஜ் முல்லர் அவரிடத்திலும் ஒரு அனாதை இல்லம் இருந்தது. But Lord answered Spurgeon, I need it for my orphan children. உடனே இங்கே ஸ்பர்ஜன் ஆண்டவரை பார்த்து சொல்கிறார், ஆண்டவரே என்னுடைய பிள்ளைகளுக்கு இந்த பணம் தேவைப்படுகிறது என்று சொன்னார். Again came the word, give those 300 pounds to George Muller. மறுபடியும் தேவனுடைய சத்தம் அவருக்கு கேட்டது, அந்த கையில் இருக்கிற 300 பணத்தை நீ ஜார்ஜ் முல்லருக்கு கொடுத்து விடு என்ற சத்தம் கேட்டது. Yes Lord, I will, then only the sleep came. அதன் பிறகு சரி ஆண்டவரே நான் கொடுத்துறேன் அப்படினு சொன்ன பிறகு தான் அவருக்கு தூக்கமே வந்தது. Sometimes you check up your life and sleep doesn't come. சில நேரத்தில் you obeyed Lord's command or not. சில நேரத்தில் உங்களுக்கும் தூக்கம் வரலையா, தேவனுடைய சத்தத்துக்கு கீழ்ப்படிஞ்சனா அப்படின்னு சொல்லி சற்று ஆராய்ந்து பாருங்கள். Then the sleep will come. அதன் பிறகு தூக்கம் வரும். The following morning, அதன் பிறகு தொடர்ச்சி வந்த அந்த காலை நேரத்திலே he made his way to George Muller's orphanage. அங்கே இவர் எழும்பி கிளம்பி அங்கே ஜார்ஜ் முல்லருடைய இடத்திற்கு சென்றார். But he could find George Muller on his knees before an open Bible praying. அங்கே போய் அவர் பார்த்த காரியம் என்னவென்று சொன்னால், ஜார்ஜ் முல்லர் தன்னுடைய வேதாகமத்தை திறந்து வைத்துக் கொண்டு முழங்கால் படியிட்டு ஜெபித்துக் கொண்டிருக்கிறதை பார்த்தார். And Spurgeon placed his hand on his shoulder and said, George, God told me to give you this 300 pounds. அப்பொழுது Spurgeon மெதுவாக தன்னுடைய கையை அவர் மேல் வைத்து, ஜார்ஜ், தேவன் உனக்கு இந்த பணத்தை கொடுக்கும்படிக்காய் சொன்னார் என்று சொல்லி சொன்னார். Muller said, oh dear Spurgeon, I've been asking for the Lord only for the same amount. அப்ப முல்லர் சொன்னார், ஜார்ஜ், தேவனிடத்தில் இதே பணம் இவ்வளவு எனக்கு வேண்டும் என்று சொல்லி இவ்வளவு நேரம் நான் ஜெபித்து கொண்டிருந்தேன் என்று சொன்னார். And those two prayerful men thanked the Lord together. அப்பொழுது ரெண்டு பேரும் சேர்ந்து அந்த ஜெபிக்கிற வீரர்கள் ரெண்டு பேரும் சேர்ந்து தேவனுக்கு நன்றி செலுத்த தொடங்கினார்கள். The testimony doesn't end there, my dear sister. ஆனால் அருமையான சகோதரிகளே, சாட்சி இதோடு முடியவில்லை. Spurgeon returned to London. Spurgeon மறுபடியும் அந்த இடத்திலிருந்து லண்டன் தேசத்துக்கு திரும்பினார். On his desk he found a letter awaiting him. அங்கே அவர் வீட்டிற்கு செல்லும்போது அவருடைய மேஜையின் மேலே ஒரு கடிதம் இருந்தது. He opened it and he found 300 genius. அங்கே திறந்து பார்க்கும்போது 300 genius இருந்ததை அவர் பார்த்தார். The Lord has returned, he says, my 300 pounds with 300 shillings with interest. அப்பொழுது அவர் சொல்கிறார், நான் 300 பவுண்டை தான் கொடுத்தேன், ஆனால் அதற்கு வட்டியோடு சேர்த்து தேவன் எனக்கு கொடுத்து விட்டார் என்று சொன்னார். Hallelujah. He thanked God for giving back the money which he had given to George Muller in obedience to God's voice. தேவனுடைய சத்தத்திற்கு கீழ்ப்படிந்து ஜார்ஜ் முல்லர் இடத்துல கொடுத்த அந்த பணத்தை தேவன் எப்படி வட்டியோடு தனக்கு ஆசீர்வதித்து கொடுத்தார் என்று சொல்லி நினைத்து தேவனை ஸ்தோத்தரித்தார். Did not the Lord do in your case? Hallelujah. இதே அற்புதத்தை தேவன் உங்கள் வாழ்க்கையில செய்ய மாட்டாரா? Can we raise, already he has done it in your lives. ஏற்கனவே என்னுடைய வாழ்க்கையில இப்படி அற்புதத்தை செய்திருக்கிறார் என்று சொல்லுகிறவர்கள் கைகளை உயர்த்தி, can we raise and hands and say, thank you Lord for all the answered prayers. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில் நீர் கொடுத்த என்னுடைய ஜெபங்களுக்கு நீர் பதிலளித்த எல்லா ஜெபங்களுக்காகவும் நான் நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லலாமா? And finally we need to thank God for the annihilated persecutor or enemy. கடைசியாக அழிக்கப்பட்ட சத்துருக்களுக்காக நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Thank God for all the destroyed enemies. எல்லா அழிக்கப்பட்ட சத்துருக்களுக்காக, நம்முடைய வாழ்க்கையில தேவன் நிர்மூலமாக்கின சத்துருக்களுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த வேண்டும். Let us quickly turn our Bibles to Psalm chapter 136 verses 1 and 24. சங்கீதம் 136 சங்கீதம் 1 வசனம் 24 வசனத்தை நாம் பார்க்கலாம். Psalm 136 verse 1. Oh give thanks unto the Lord, for he is good, for his mercy endureth forever. கர்த்தரை துதியுங்கள், அவர் நல்லவர், அவர் கிருபை என்றும் உள்ளது. Why he was thanking the Lord in verse 24 we read, he hath redeemed us from our enemies, for his mercy endureth forever. 24 வசனத்தை நாம் பார்க்கிறோம், நம்முடைய சத்துருக்களின் கையிலிருந்து நம்மை விடுதலை பண்ணினவரை துதியுங்கள், அவர் கிருபை என்றும் உள்ளது. Why did I call this enemy as a persecutor? ஏன் இந்த சத்ருவை நம்மை துன்பப்படுத்துகிறவன் என்று சொல்கிறேன்? Turn to Psalm 143 verse 3. 143 சங்கீதம் 3 வசனத்தை பாருங்கள். For the enemy hath persecuted my soul. சத்ரு என் ஆத்மாவை தொடர்ந்து. But Lord says in Psalm 31 verse 15. சங்கீதம் 31:15 தேவன் சொல்கிறார். 31 verse 15. 31:15. Here Psalmist David is telling, my times are in thy hand. Yeah. Deliver me from the hand of my enemies and from them
that persecute me. Inge sangeethakaranaga David solugiran en kaalangalum karathil irukkirathu en chathrukalin kaikku enai thunbapaduthinudaiya kaikkum enai thappuviyum. Dear sister, it was true that the enemy was persecuting us, depressing us. Inge chathru namai pin thodarndu namai aluthathirkullaga thalinathu unmaidan. But he didn't get the victory, we overcame. Hallelujah. Jayam avanukalla naam avanai merkondu vittom. So let us read Genesis 14:20. Aginale aadiyagamum 14th adhigaram 20th vasanthai vaasikkalam. Here we see, and blessed be the most high God which had delivered thine enemies into thy hand. Un chatrukalai un kaiyil oppu kodutha unnadamana devanukku stotram endru sonnan. Here we these are the words of Melchizedek, king of Salem, to Abraham. Inge Melchizedek endru sollakkuriya raja Abrahamai paarthu sollakkuriya vaarthigal ivigal. Melchizedek said unto Abraham, Abraham, blessed be your God, let us thank the most high God because he has delivered all your enemies into your hand. Inge and raja Abrahamai paarthu solugirar Abrahamin devanukku stotram endru solugirar endru sonnal avudaiya chatrukalai ellam avan kaiyil oppu koduthirukkar. Because there was a fight going on between four kings and five kings. Inge naangu rajaakkalukkum aindhu rajaakkalukkum idaiye oru por nadakkiradhai nam paarkirom. Genesis 14:1-2 you can read that the kings took Lot, Abraham's brother's son. ஆதியாகமம் 14th அதிகாரம் 1-2 வசனங்களை பார்ப்பீர்கள் சொன்னால் ஆபிரகாமுடைய உறவினரான லோத்தை அவர்கள் பிடித்து கொண்டு சென்று விடுகிறார்கள். So Abraham went after those enemies. ஆகையினாலே அந்த சத்துருக்களுக்கு பின் தொடர்ந்து ஆபிரகாம் செல்கிறார். Delivered Lot and all the goods. அங்கே எல்லா அவர்கள் பிடித்து சென்ற எல்லா பொருட்களையும் லோத்தையும் அவன் மீட்டு கொண்டு வருகிறான். So when Abraham returned, he met Melchizedek, king of Salem. Abraham meendumai varumbodhu indha Melchizedek raja Abrahamai sandhikkiran. At the time he said, blessed be the most high God which has delivered all the enemies into thy hand. Andha nerathil avan solugiran un chatrukalai un kaiyil oppu kodutha unnadamana devanukku stotram endru solugiran. How many enemies were routed and destroyed this year, dear sister? Indha aandila ethanai namai pin thodarndha chatrukalai devan azhithirukkar. Hallelujah. Hallelujah. They were deadly enemies. Avargal migavum mosamana namai maranathirku eduvai nadathakoodiya chatrukal. Psalm 17:8-9 says, சங்கீதம் 17:8-9 சொல்கிறது, keep me as the apple of thy eye, hide me under the shadow of thy wings, and protect me from my deadly enemies who compass me about. கண்மணி போல என்னை காத்தருளும், என்னை ஒடுக்குகிற சத்துருக்களுக்கு என்னை சூழ்ந்திருக்கிற, என் பிராணனை வாங்க தேடுகிறவர்களுக்கு என்னை மறைத்து உம்முடைய சட்டைகளின் நிழலில் என்னை காப்பாற்றும். Did not God deliver you from all those deadly enemies? இப்படிப்பட்ட உங்கள் பிராணனை வாங்க தேடின சத்துருக்களுக்கு நீங்களாக்கி உங்களை தேவன் விடுவிக்கவில்லையா? We face so many threatening enemies like the Philistines. எத்தனையோ நம்மை பயம்புறுத்தி மிரட்டக்கூடிய சத்துருக்களை நாம் சந்தித்திருக்கிறோமே இந்த பெலிஸ்தேர்களை போல. In two occasions David smote those Philistines. ரெண்டு சம்பவங்களை பார்க்கும்போது இந்த பெலிஸ்தேர்களை தாவீது மேற்கொள்ளுகிறதை நாம் பார்க்கிறோம். Sometimes our enemies were so violent. சில நேரங்கள்ல நம்முடைய சத்துருக்கள் மிகவும் முரட்டாட்டம் உள்ளவர்களாய் காணப்பட்டார்கள். But Psalm 18:48-49 we read, he delivereth me from my enemies, that those that rise up against me, and thou hast delivered me from the violent man. அங்கே என் சத்துருக்களுக்கு என்னை நீங்கி விடுவித்தார், எனக்கு விரோதமாய் எழும்பினவர்களிலிருந்து கர்த்தர் என்னை தப்புவித்தார் என்று சொல்லி 18th சங்கீதம் 48th வசனத்தில் வாசிக்கிறோம். And the next verse we read, therefore will I give thanks unto the Lord among the heathen. இங்கே 49th வசனத்தில் அவர் சொல்கிறார், இதன் நிமித்தம் கர்த்தாவே ஜாதிகளுக்குள்ளே நான் உம்மை துதிப்பேன். How many of you feel that the enemies are fallen under our feet? நம்முடைய காலு கீழாக சத்துருக்கள் விழுந்து போனார்கள் என்று எத்தனை பேர் சொல்ல முடியும்? Hallelujah. That's what we read in 2 Samuel chapter 22 verses 38 and 39. 2 சாமுவேல் 22:38-39 நாம் இதை தான் வாசிக்கிறோம். 2 Samuel 22 38 and 39. I have pursued my enemies. என்னுடைய சத்துருக்களை நான் பின்தொடர்ந்து இருக்கிறேன். And I have destroyed them. நான் அவர்களை மேற்கொண்டு நிர்மூலமாக்கி இருக்கிறேன். And turned not again until I had consumed them. அவர்களை நிர்மூலமாக்கி முடிய வரைக்கும் நான் திரும்பவில்லை. And verse 39, I have consumed them and wounded them that they could not arise. அவர்கள் எழுந்திருக்காதபடிக்கு என் பாதங்களுக்கு கீழே அவர்கள் விழுந்தார்கள். Yeah, they are fallen under my feet. நம்முடைய பாதத்திற்கு கீழாக அவர்கள் விழுந்து விட்டார்கள். And sometimes we face reproaching enemies. சில நேரங்களில் நம்மை தூஷிக்கிற சத்துருக்களை நாம் சந்திக்கிறோம். Hallelujah. But what did the Lord do, dear sister? ஆனால் தேவன் கர்த்தராகிய தேவன் என்ன செய்தார் அருமையான சகோதரிகளே? Psalm 105 verse 24 we read, he increases people greatly. 105th சங்கீதத்தில் நாம் வாசிக்கிறோம், தன்னுடைய ஜனங்களை அவர் உயர்த்துகிறார். Psalm 105 verse 24,
He increased the people greatly and made them stronger than the enemies. 105th சங்கீதம் 24th வசனம், அவர் தம்முடைய ஜனங்களை மிகவும் பலுக பண்ணி அவருடைய சத்துருக்களை பார்க்கலும் அவர்களை பலவான்களாக்கினார். Hallelujah. Hallelujah. Actually Satan wanted to have us destroy us. பிசாசு நம்மை எப்படியாவது மேற்கொண்டு அழித்து விட வேண்டும் என்று சொல்லி விரும்புகிறான். But in 2 Samuel chapter 22 verse 41 we read, He has given me the necks of my enemies. ஆனா 2 சாமுவேல்ல பார்க்கிறோம், சத்துருக்களுடைய கழுத்தை பிடரிய எனக்கு கொடுத்தார் என்று பார்க்கிறோம். How many of you are happy? எத்தனை பேர் சந்தோஷமா? The necks of my enemies. என்னுடைய சத்துருக்களினுடைய கழுத்தை நான் பிடிக்கத்தக்கதாய் தேவன் என்னை வைத்திருக்கிறார் என்று சொல்லி. The enemy wanted to destroy me, choke my throat. என்னுடைய தொண்டையை நசுக்கி அழுத்த வேண்டும் என்று சொல்லி சத்ரு பார்த்தான். You can claim this promise found in 2 Samuel chapter 22 verse 41. 2 சாமுவேல் 22:41 வசனத்தை நீங்கள் உரிமை பாராட்டி ஜெபிக்கலாம். He has also given me, you have already given me the necks of my enemies that I might destroy them that hate me. என்னை பகைக்கிறவர்களை சங்கரிக்கும்படிக்காகவும் என் சத்துருக்களின் பிடரியை எனக்கு ஒப்பு கொடுத்தீர். And you can read another promise found in Genesis 49:8. ஆதியாகமம் 49:8 இன்னொரு ஒரு அற்புதமான ஒரு வாக்குத்தத்தை நாம் பார்க்கிறோம். It was a wonderful promise given to Judah. இங்கே யூதாவுக்கு கொடுக்கப்பட்ட அற்புதமான வாக்குத்தத்தம் இது. Genesis 49 verse 8. ஆதியாகமம் 49:8. Judah, thou art he whom thy brethren shall praise, thy hand shall be in the neck of thine enemies. Thy father's children shall bow down before thee. யூதாவே, சகோதரால் புகழப்படுபவன் நீயே. உன் கரம் உன் சத்துருக்களுடைய பிடரின் மேல் இருக்கும். உன் தகப்பனுடைய புத்திரர் உனக்கு முன் பணிவார்கள். So when the enemies come against you, reproaching and challenging you, you need to say your neck is in my hand. சத்துருக்கள் உங்களுக்கு விரோதமாய் வந்து உங்களை தூஷித்து பேசும்போது நீங்கள் சொல்ல வேண்டும், உன் பிறரியை என் கையில் தேவன் ஒப்பு கொடுத்திருக்கிறார். And God says I will give you rest from all enemies round about. உன்னை சுற்றி இருக்கிற எல்லா சத்துருக்களுக்கும் இருந்து நீங்களாக்கி உனக்கு இளைப்பாறுதலை தருவேன் என்று தேவன் சொல்கிறார். Ezra 8:31 we read God's hand was upon them and God delivered them from all the enemies. Ezra 8:31 வசனத்தில் வாசிப்பீர்கள் சொன்னால், தேவனுடைய நல்ல கரம் அவர்கள் மேல் இருந்த அவர்கள் சத்துருக்கள் எல்லாருக்கும் நீங்களாக்கி தேவன் அவர்களை விடுவித்தார். Hallelujah. Hallelujah. Conclusion, can we turn to Revelation chapter 7 verse 12. முடிவாக அங்கே வெளிப்படுத்தல் 7 அதிகாரம் 12 வசனத்திற்கு நேராய் திருப்பிக் கொள்ளலாம். Saying amen, blessing and glory and wisdom and thanksgiving and honor and power and might be unto God forever and ever. 12 வசனம், ஆமென், எங்கள் தேவனுக்கு துதியும் மகிமையும் ஞானமும் ஸ்தோத்திரமும் கணமும் வல்லமையும் பலனும் சதா காலங்களிலும் உண்டாவதாக, ஆமென் என்றார்கள். Note that phrase, thanksgiving be unto a God forever and ever. As long as I live, I will thank the Lord. எங்கள் தேவனுக்கு துதியும் ஸ்தோத்திரமும் சதா காலங்களிலும், என் ஜீவனுள்ள நாளெல்லாம் அவருக்கு என்றென்றைக்கும் ஸ்தோத்திரமும் துதியும் உண்டாவதாக. Hallelujah. Let us all close our eyes. கண்களை நாம் மூடுவோமா? Can you say Lord I thank you Lord for the activated power in my life. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில செயல்படுத்தப்பட்ட வல்லமைக்காக நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லலாமா? Lord thank you Lord for all the answered prayers. ஆண்டவரே, என்னுடைய வாழ்க்கையில பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக நன்றி என்று சொல்லலாமா? Lord I thank you for all the annihilated persecutors. ஆண்டவரே, அழிக்கப்பட்ட சத்துருக்களுக்காக தேவனே, என்னுடைய வாழ்க்கையில நான் உமக்கு நன்றி செலுத்துகிறேன் என்று சொல்லலாமா? Let us all stand up in God's presence. தேவனுடைய சமூகத்தில் நாம் எழுந்து நிற்கலாம். The Lord has not gathered us in vain. ஏதோ வெறுமையாக தேவன் நம்மை ஒன்று கூட்டவில்லை. All the preparation is only for these moments. இந்த நிமிடத்திற்காக தான் இவ்வளவு ஆயத்தங்களும் செய்யப்பட்டது. Hallelujah. Let us be found in God's presence with a thankful heart for all the miracles. Hallelujah. தேவனுடைய பிரசன்னத்தில் தேவன் நம்முடைய வாழ்க்கையில செய்த எல்லா அற்புதங்களையும் நினைத்து நாம் அவரை ஸ்தோத்திரத்தோடு இந்த சமூகத்தில் நிற்கலாம். All the answered prayers. எல்லா பதிலளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக அவருக்கு நாம் நன்றி செலுத்த வேண்டும். Dear sister, don't grumble for the unanswered prayers. பதில் அளிக்கப்படாத ஜெபங்களுக்காக நாம் முறுமுறுக்க வேண்டாம். If you keep thanking God for the answered prayers, God will answer all other request. பதில் அளிக்கப்பட்ட ஜெபங்களுக்காக நாம் தேவனுக்கு ஸ்தோத்திரம் செலுத்த தொடங்கும் போது பதில் அளிக்கப்படாத ஜெபங்களுக்கெல்லாம் ஒவ்வொன்றாய் தேவன் பதில் அளிப்பார். Hallelujah, hallelujah. Don't complain. முறுமுறுத்து குறை சொல்லாதீர்கள். Don't murmur, dear sister. முறுமுறுக்க வேண்டாம் அருமையான சகோதரிகளே. You keep on murmuring, you cannot thank the Lord. முறுமுறுத்து கொண்டே இருப்பீர்கள் என்று சொன்னால் நீங்கள் தேவனை ஸ்தோத்தரிக்க முடியாதே. I want to tell you, we are not here to offer thanksgiving only in this place. இந்த இடத்தில் மாத்திரம் ஏதோ தேவனை ஸ்தோத்தரிக்கும்படியாய் நாம் ஒன்று கூடவில்லை.
As we read in Revelation 7:12. வெளிப்படுத்தல் 7:12ல நாம் வாசித்த பிரகாரமாய். We need to say, Lord, thanksgiving, let it be unto our God forever and ever. நம்முடைய தேவனாகிய கர்த்தருக்கு சதா காலங்களிலும் ஸ்தோத்திரமும் கனமும் துதியும் உண்டாவதாக என்று சொல்ல வேண்டும். I would like to say, every morning you get up, it is good that you praise and worship the Lord. ஒவ்வொரு காலையும் நாம் எழுந்திருக்கும்போது தேவனைக்கு நன்றி செலுத்தி துதித்து அவரை ஆராதிப்பது மிகவும் நன்மையான காரியம். Right from tomorrow, take time to thank the Lord. ஆனால் நாளைய தினத்திலிருந்து சற்று நேரம் எடுத்து நாம் தேவனுக்கு நன்றி செலுத்த கற்றுக்கொள்ள வேண்டும். Let thanksgiving become a part of your personal devotion. உங்களுடைய தனிப்பட்ட ஜெப நேரத்தில் நன்றி செலுத்துவது ஒரு பகுதியாக மாற வேண்டும். Let thanksgiving become a part of your family prayer. உங்களுடைய குடும்ப ஜெபங்களிலே நன்றி செலுத்துவது ஒரு பங்காக மாற வேண்டும். Speak out each and every blessing. Speak out each and every deliverances. தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு ஆசீர்வாதங்களுக்காகவும் தேவன் உங்கள் வாழ்க்கையில கொடுத்த ஒவ்வொரு விடுதலைகளுக்காகவும் நீங்கள் ஸ்தோத்திரியுங்கள். Hallelujah, hallelujah. Let us all thank him. Praise the Lord. எல்லாரும் நம் தேவனுக்கு நன்றி செலுத்தி அவரை ஸ்தோத்தரித்து துதிக்கலாமா? Hallelujah. So much you have done, oh Father. ஆண்டவரே, எவ்வளவு அற்புதத்தை எங்களுடைய வாழ்க்கையில செய்திருக்கிறீங்கப்பா. Thank you for all the miracles. ஆண்டவரே, எல்லா அற்புதங்களுக்காகவும் நன்றி ஆண்டவரே. Hallelujah. Thank you for all the deliverances. ஆண்டவரே, நீர் கொடுத்த எல்லா விடுதலைகளுக்காகவும் நன்றி அப்பா. Thank you for all the activated power. ஆண்டவரே, அப்பா செயல்படுத்த ஒவ்வொரு வல்லமைகளுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord for the answer prayer. ஆண்டவரே, பதிலளிக்கப்பட்ட ஒவ்வொரு ஜெபங்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Thank you Lord for the annihilated persecutor. ஆண்டவரே, அழிக்கப்பட்ட ஒவ்வொரு சத்துருக்களுக்காக நான் நன்றி செலுத்துகிறேன். Zephaniah says, I will cast out thine enemy. செபனியால சொல்லப்பட்டிரு உன் சத்துருக்களை நான் நிர்மூலமாக்கி போடுவேன். Hallelujah, hallelujah. I have cast out thine enemy. உன்னுடைய சத்துருக்களை நான் நிர்மூலமாக்கி போடுவேன். Hallelujah. In which whom you see today, you shall see no more. இன்று நீங்கள் காண்கிற இந்த எகிப்தியனை இனி நீங்கள் காண்பதில்லை என்று சொல்லுகிறார். Hallelujah, hallelujah.